ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோஸ் செடி வீட்டில் எப்படி நிறைய பூ பூக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ வந்து பூத்துருக்கு. இதெல்லாம் ஒரே பாட்டில் தான் வச்சுருக்கேன், ஒரே பக்கெட்டில் தான், ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கேன், பழைய பக்கெட்டில் பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். அஞ்சு செடி ஒரே பக்கெட்டில் வச்சுருக்கேன். அஞ்சு செடி ஒன்றும் வைக்கிறது மூலமாக நல்லா பூ பூக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. இதெல்லாம் நல்லா பட்டன் ரோஸ் செமையாக பூத்துருக்குது. இங்கே பாருங்கள் இவங்களும் நல்லா பூத்துருக்காங்க. இவங்க 7 டேஸ் ரோஸ். இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, டீத்தூள், வாழைப்பழத்தோடு தயிர், இந்த மூணையும் தான் ஒரு 3 நாள் ஊற வச்சு அப்படியே ரொட்டேஷனாக ஊற்றி விட்டுட்டே வரணும். வேறு சாம்பல் கரைச்ச தண்ணி இதுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா நிறைய பூ பூக்கும். இப்போ இங்கே மழை டைம் அப்படிங்கிறதுனால நல்லா பூத்துருக்குது. இது பாருங்கள் ஒரு நாட்டு ரோஸ் வெரைட்டி எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரேர் வெரைட்டி ரோஸ் அப்படின்னாங்க, இங்கே கொடுக்கும்போதே கிடைக்காது, எனக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் இதுவும் ரேர் வெரைட்டி ரோஸ், கலரை பாருங்கள். இது ஊட்டி ரோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் பட்டன் ரோஸ் பெருசாக பூக்கும். இது பட்டன் ரோஸ் ஆரஞ்சு வித் எல்லோ, அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இது 4 முக்கு வச்சுருக்குது. இது 4 முக்கு வச்சுருக்கு. இதில் ஒரு பூ இருக்குது, இதில் யாருக்குமே ஒரு பூ. நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிள்ளிட்டோம். இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது, செமையாக பூத்துருக்கு. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் ரோஸ் நிறைய பூக்கும். ஆமாம், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரோஸ் பூக்கணும்னா இதை இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.